பார்த்து என்னாச்சு? சின்னையா, இந்த மாதிரி செருப்பெல்லாம் நான் போட்டதே இல்ல, அதான் வழுக்கிருச்சு. அதெல்லாம் நடக்க நடக்க சரியாயிடும் வா. சின்னையா, இருந்தாலும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பேசாம செருப்ப காருக்குள்ளே வச்சிட்டு வந்துட்டுமா? ஏய், அப்படி எல்லாம் பண்ணிராத, ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஒன்னு பண்ணு, என் கைய பிடிச்சுக்கோ. குடி என்ன பாக்குற, புடிச்சுக்கோ. நீ எனதருகினில் நீ, இதை விட ஒரு கவிதையே கிடையாது. நீ எனதுயிரினில் நீ, இதை விட ஒரு புனிதம் இருக்காது. காற்றில் பூ போல நெஞ்சம் கூத்தாடுதே, கண்கள் பார்க்காத வெக்கம் வந்தாடுதே. இதுவரை தீண்டாத ஓர் இன்பம் கை நீட்டுதே. கனவா நிஜமா இது இரண்டும் தானா? விடை அறிகின்ற தேடல்கள் தேவைதானா? வெயிலா மழையா இது வானவில்லா? இதை அணைகின்ற ஆகாயம் நானே நானா? வெளிச்சம் கம்மியா இருக்கு, மெழுகுவத்தில ஏத்தி வச்சிருக்காங்க. ஆனா வெளிய வெளிச்சமா இருந்துச்சே, ஏன் இங்க மட்டும் இப்படி இருக்கு? இல்ல துர்கா, இதுதான் கேண்டில் லைட் செட்டப். அப்படினா இந்த மாதிரி ரெஸ்டாரன்ட்ல கம்மி வெளிச்சத்திலேயே அரட்டி அடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. ஓ, எங்க ஊர்ல எல்லாம் கரண்ட் போனாதான் மெழுகுவத்தியே ஏத்தி வைப்பாங்க. ஏன் சின்னையா, லைட் எல்லாம் அதிகமா போட்டு நல்ல வெளிச்சத்துல உட்காந்து சாப்பிடலாம்ல துர்கா? இந்த லவ்வர்ஸ், புதுசா மேரேஜ் ஆனவங்கன்னு எல்லாரும் ஜோடியா வருவாங்க, அவங்களுக்கு ரொமான்டிக்கா மூட் வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப். அப்போ நாமளும் புதுசா கல்யாணம் ஆனவங்க தானே, அதனாலதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ணாத, நான் பார் கவுன்சில்ல பிரசிடென்ட் ஆயிருக்கேன்ல, அதுக்கு உனக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம எப்ப சாப்பிடுறது? சரி, நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன் சின்னையா. வா, அந்த டேபிள் தான் வா. ஹே,